உங்களை ஈஸியோ ஈஸி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இது மாதிரி பழைய மாஸ்க் கிடக்கும், இதை இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இதை கட் பண்ணி இந்த இது இந்த குச்சி மாதிரி இருக்கும் இதில், இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இப்போ யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக மாற்றலாம். பழைய வயர் எவ்வளோ வயர் கிடக்கும், அந்த வயரில் இப்படி முடிச்சு போட்டு அந்த மாஸ்க்லேருந்து எடுத்ததை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா வயிறு சிக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும். எல்லா வயிறும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பாக்ஸில் போட்டு வைங்க, நல்லாயிருக்கும். கம்மல், இவ்வளோ பெரிய கம்மல் காது இழுத்துரும், அதுக்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டத்தை பார்க்கலாமா? சிலோ டேப்பு, ரெண்டு சைடு உள்ள சிலோ டேப்பு, இதை எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போதும், ரொம்ப தேவையில்லை. இப்படி கட் பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு பீஸ் வந்திருக்கா, இதை நல்லா ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி கம்மலுக்கு இப்படியே ஹோல் மாதிரி பண்ணி இதில் இருக்குதே பேப்பர் தன்னால் வந்துடும். பேப்பர் எடுத்துருங்க, பேப்பர் தேவையில்லை. சொறையும் நான் வந்து கீழே விழுந்துடும் பயமும் இருக்காது. கம்மல் ஸ்டிப்பாக காற்றுல நிற்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சிலோ டேப் இருந்தால் போதும், எதுவும் வாங்க தேவையில்லை. காது இழுக்காது, காதுகளெல்லாம் சேஃபாக இருக்கும். கம்மல் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்மல் வேணாலும் போடலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது டிப் என்னென்னு பார்க்கலாம். சாக்ஸு, அது இந்த குழந்தைங்க காலையில் நம்மளை ரொம்ப டென்ஷன் ஆகுதே, இந்த சாக்ஸு தான். சாக்ஸை தேடி அலையணும், ஏமா என் சாக்ஸை காணணுன்னுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் இப்படி மடிச்சுக்கலாம். சாக்ஸை நல்லா ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி எடுத்து இப்படி மடித்து வச்சுட்டிங்கன்னா சாக்ஸையே ஒரு இடத்துல மடித்து வச்சா போதும், குழந்தைங்க எடுத்துக்கிடுவாங்க. ஒரு இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.